This program is possible by the support and prayers of partners and well-wishers of Jesus Redeems Ministries. நீங்க வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி ஜெபம் பண்ணிட்டு போயிருவீங்க. உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. ஏன்னா உங்களை ஜெபத்தில் நடத்துகிற ஒரு ஆவியானவர் அந்த பரலோகத்தின் பிரசன்னத்தை நீங்கள் உணருவீர்கள். அந்த ஜெபத்திலேயே உங்களுக்கு அது விளங்கும். அப்போ உங்களுடைய ஜெப நேரம் ஒரு இனிமையான ஜெப நேரமாக மாறும். அந்த பாரத்தை ஆண்டவர் உண்டாக்கி ஜெபிக்க வைத்து அந்த ஜெபத்திற்கான பதிலையும் ஆண்டவர் உடனே உங்களுக்கு விளங்க பண்ணுவார். அப்போ ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ரோமர் 8:26 வசனத்தில் ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். என்ன உதவி செய்கிறார்? தி ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப்ஸ் அஸ் இன் அவர் வீக்னஸஸ். நம்முடைய பலவீனங்களிலே ஆவியானவர் உதவி செய்கிறார். என்ன உதவி செய்கிறார்? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால், நாம் ஜபம் பண்ணக்கூடிய விதத்தை அறியாமல் இருக்கிறபடியால், ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் என்று ஆண்டவருடைய வாக்கு தத்தம். 2வது, ஆவியானவர் நம்மை கூர்மையுள்ள யந்திரமாய் உங்களை உருவாக்கி உங்களை கொண்டு அநேகரை சந்திக்க உங்களை ஒரு பெரிய ஆயுதமாய் பயன்படுத்த ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். எதில்? ஜபத்திலே உதவி செய்கிறார். ஜபம் பண்ணாதபடி நீங்கள் சாதிக்க முடியாது. ஜெபம் பண்ணாதபடி நீங்கள் ஆண்டவருக்கு இந்த ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண முடியாது. ஆகவே ஜெபிக்காதபடி எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, சாதிக்க முடியாது. ஏனென்றால் நாம் ஜெபம் என்கிற கருவியை பயன்படுத்தினால் தேவனிடத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கென்று அவரை அணுகுவதற்கு வைத்திருக்கிற ஒரு முக்கியமான காரியம் ஜெபம். அதனால தான் ஜெப நேரம் ரொம்ப முக்கியம். அதனால தான் சாத்தானுக்கும் அது தெரியும். அதனால சாத்தான் நம்முடைய ஜபத்துக்கு விரோதமாக எழும்புகிறான். ஜபத்தை தடுக்க அவன் பிரயாசப்படுகிறான். நம்மை ஜெபிக்காதபடி அவன் பார்த்து கொள்வதிலே கவனம் செலுத்துகிறான். அதிகாலை 5 மணிக்கு எழும்பி ஜெபிக்கணும்னு விரும்புவீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு படிப்பீங்க, 5 மணிக்கு எழுப்பிடுங்க ஆண்டவரேன்னு. ஆண்டவரும் கரெக்டாக 5 மணிக்கு வந்து உங்களுக்கு விழிப்பு வந்துடும். விழிச்சு பார்ப்பீங்க, பார்த்தா 5 மணி, விழிப்பு வந்துட்டு ஜெபிச்சிடலாம். ஆனால் சாத்தான் சொல்லுவான், இன்னொரு 10 நிமிஷம், இன்னும் 10 நிமிஷம் படுக்கையிலேருந்து ரெஸ்ட் எடுத்து மெதுவாக எழும்பு. 10 நிமிஷம் தானே, அந்த 10 நிமிஷம் தூங்க வச்சா அப்புறம் 2 மணி நேரம் தூங்கிடுவீங்க. நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, 5 மணிக்கு நான் எழும்புனே, ஜெபிக்கணும்னு நான் விரும்பினேனே, ஆனால் மறுபடியும் தூங்கிட்டேன், அப்புறம் ஜெபிக்க முடியாமல் போச்சு. சாத்தான் உங்களுடைய ஜெபத்தை தடை பண்ணுவதில் மிகுந்த கவனம் செலுத்துவான். என்னால் அவனுக்கு தெரியும், நீங்கள் ஜெபிச்சுட்டா ஜெயித்துருவீங்க, நீங்க ஜெபிச்சுட்டா சாதிச்சிருவீங்க, நீங்க ஜெபம் பண்ணிட்டா சாத்தானுடைய வல்லமையை முடக்கிருவீங்க என்பது சாத்தானுக்கு தெரியும். அதனாலதான் உங்களுடைய ஜெபத்தை தடுக்க பிரயாசப்படுகிறான். ஏனென்றால் நீங்க ஜெபிச்ச உடனே தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு விடுகிறார். நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே பரலோகத்தோடு உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு விடுகிறார். பாருங்க, ஆண்டவரோட தொடர்பு ஏற்பட்டு விடுகிறார். அப்போ தேவன் உங்களோட பேச ஆரம்பிச்சிருவார். அப்போ தேவனுக்குள்ளே நீங்கள் வளர ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி சாதிக்க ஆரம்பித்து விடுவார். அதை தடுப்பதிலே தான் சாத்தான் மிகுந்த கவனம் செலுத்துகிறான். உங்களுடைய ஜெபத்தை திருடுவதிலே கவனம் செலுத்துவான். அதனால தான் அநேக சமயத்தில் நான் ஜெபிக்கணும்னு விரும்புகிறேன், என்னால் ஜெபிக்க முடியல, அதிகாலையில் எழும்புகிறேன், ஆனால் ஜெபிக்க முடியாமல் மறுபடியும் தூங்கிடுறேன். இந்த மாதிரி அநேகர் சொல்லுவதை நான் பார்த்துருக்கிறேன். ஏன் உங்கள் வாழ்க்கையில் கூட இதுவரைக்கும் அந்த போராட்டம்? அப்போ இதை எப்படி ஜெயிக்கிறது? அதுக்கு உதவி செய்யத்தான் ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அந்த பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டா உங்கள் ஜெப நேரத்தை சாத்தானால் தடுக்க முடியாது. ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார், உங்களை சோர்ந்து போக அந்த அசதிகளை தூங்க விட மாட்டார், உற்சாகப்படுத்தி ஜெபிக்க உங்களை தூண்டுவார். ஜெபத்திலே அவர் உதவி செய்கிறார். எப்படி ஜெபிக்கிறது? சிலருக்கு 5 மணிக்கு எழும்பிடுறேன்,
பல்லெல்லாம் கூட விளக்கிட்டு சுத்தமாக ஜெபிக்கணும்னு போனால் என்ன ஜெபிக்கிறது அப்படின்னு யோசித்து 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 ஒரு முடிவுக்கு வர்றதுக்குள்ளே 6 மணி ஆகி போயிடுது. அதில் நேரெல்லாம் வீணாக போயிடுது. என்ன ஜெபிக்கிறதுன்னு யோசித்து தீர்மானிக்கிறதுக்குள்ள 1 மணி நேரம் கடந்து போய் விடுகிறது. ஜப நேரங்கள் வீணாகி போகிறது. சாத்தான் எப்படியாவது உங்களுடைய ஜபத்தை வீணாக்கணும், உங்களுடைய ஜப நேரத்தை வீணாக்கணும், நீங்கள் ஜபித்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறவன். ஆனால் அடுத்த பக்கத்தில் அதனால தான் ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்தி ஜபத்தில் நமக்கு உதவி செய்து ஜபத்தில் நம்மை வழி நடத்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நம்மீது அனுப்புகிறார். அப்போ ஆவியானவர் வரும்போது முதலாவது உண்டாகிற மாற்றம் நம்முடைய ஜப வாழ்க்கையிலே உண்டாகும். பாருங்கள், ஆண்டவர் 72 கிருபையா என்னை ரட்சித்தார். அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு இதே மாதிரி ஆவிக்குரிய போராட்டம் எனக்கும் வந்தது. பரிசுத்தமாக வாழ முடியுமா? ஒரு வாலிபனால் பரிசுத்தமாய் வாழ முடியுமா? முடியாது. வயசான காலத்தில் வேணால் பரிசுத்தமாய் வாழலாம் என்கிற தீர்மானத்துக்குள்ளே நான் வந்தேன். அப்போதான் தேவன் பரிசுத்தாவினால் என்னை நிரப்பினார். அந்த காலத்தில் நிறைய ஜெபிக்கணும்னு எனக்கு ஆசை உண்டு. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நம்மளும் அப்படி ஜெபிக்கணும், நானும் அப்படி மணிக்கணக்காக ஜெபிக்கணும்னு ஆசைலாம் வந்தது உண்டு. ஆனால் ஜெபிக்க முடியாது. நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லி 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 ஜெபிச்சுட்டு 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு ஜெபிச்சுட்டு பார்த்தா 10 நிமிஷம் தான் ஆகிருக்கும். இதுக்கு மேலே என்னத்தை ஜெபிக்கிறது? உலகத்துக்கே ஜெபம் பண்ணி முடித்தாச்சு, ஜெப குறிப்பெல்லாம் தீர்ந்து போச்சு 10 நிமிஷத்தில். அப்படி தான் நான் ஜெபிச்சு ஆரம்ப காலத்தில் இருந்ததுனால என்ன மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவாங்கன்னு யோசித்தார். ஆனால் 74 தேவன் பரிசுத்தாவினால் நிரப்பின பிறகு முதலாவது அவர் என்னை மாற்றினது என் ஜப வாழ்க்கையை மாற்றினார். என் ஜபத்தில் அவர் எனக்கு உதவி செய்தார். அந்த பரிசுத்தாவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பரிசுத்தாவியானவர் பரலோகத்தோடு நம்மை தொடர்பு படுத்தி விடுவார். நம்ம உலகத்திலிருந்து ஜெபித்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசித்து விட முடியும். உங்கள் ஆவியில் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து விடுவீர்கள். அந்த இணைப்பை ஏற்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ உங்களுடைய ஜப நேரம் ஒரு கடினமான நேரமாய் இருக்காது, ஒரு இனிமையான நேரமாய் மாறிவிடும். ஜபம் நிறைய பேருக்கு கஷ்டமாய் தெரிகிறது, கஷ்டப்பட்டு ஜபம் பண்ணுவாங்க. அப்படி அல்ல, ஜபம் தேவனோடு பேசுவது, நம் தகப்பனோடு பேசுவது, அது ஒரு இனிமையான ஒரு நேரம், சந்தோஷமான ஒரு நேரம். அந்த இனிமையான ஒரு பிரசன்னத்தை கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு நான் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க முதலாவது நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். வாய் திறந்தவரை துதித்து மகிழுவேன். துதிக்க துதிக்க அவருடைய பிரசன்ன நிரப்பும். அந்த ஆவியானுடைய வல்லமை நிரப்பின உடனே ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையிலெல்லாம் தேவனை துதிப்பது உண்டு. சில சமயம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையிலே பாடி பாடி ஆண்டவரை புகழுவது உண்டு. அந்த நேரம் பாருங்கள், ஆவியானவர் தேவ பிரசன்னத்தை நமக்குள்ளே கொண்டு வருவார். இயேசு நமக்கு சமீபமாக இருக்கிறதை உணரும்படிக்கு செய்வார். ஆவியானவரால் தான் அதை செய்ய முடியும். அப்போ உங்களுடைய ஜப வித்தியாசமாய் மாறும். நீங்கள் எங்கோ இருக்கிற ஆண்டவரை பார்த்து ஜெபிப்பதாக தெரியாது, உங்கள் முன்னால் இருக்கிற இயேசுவோடு பேச ஆரம்பிப்பீர்கள். இது கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் ஜெபிக்க பழக பழக இயேசுவுடைய சமூகத்தை நீங்கள் சமீபமாய் உணருவீர்கள். உங்கள் அறைக்குள்ள, உங்கள் வீட்டுக்குள்ள, நீங்கள் இருக்கிற இடத்துல, ஜெபிக்கிற இடத்துல இயேசு உங்கள் அருகில் இருப்பதை உணருவீர்கள். ஆவியானவர் அந்த பிரசன்னத்தை உணர வைப்பார். சில சமயம் அவருடைய சாயலை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் இதில் வளர்ந்து வளர்ந்து ஜெப வாழ்க்கையில் ஆவில நிரம்பி ஜெபிக்க வந்துட்டீங்கன்னா ஆண்டவருடைய சாயலை பார்க்க முடியும். மோசே குறித்து ஆண்டவர் சொல்லும்போது நான் முகமுகமாய் அவனோடு பேசுகிறேன், அவன் கர்த்தருடைய சாயலை காண்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எண்ணாகமம் 12 அதே மாதிரி நீங்கள் இயேசுனுடைய சாயலை பார்க்க முடியும். அவர் உங்கள் முன்னால் இருக்கிறத ஆவியானவர் உங்களுக்கு விளங்க பண்ணுவார். இது பரிசுத்த ஆவியானவர் தான் செய்ய முடியும். அப்போ நீங்கள் ஆண்டவரோடு பேசும்போது நேரில் அவரோடு பேசுவதை நீங்கள் உணருவீர்கள். அவர் பதில் கொடுப்பதை நீங்கள் உணருவீர்கள். அவருடைய முக ரூபம் உங்களுடைய ஆவியில் உங்களால் பார்க்க முடியும். அவர் துக்கத்தோடு இருப்பது, சந்தோஷப்படுவது, அவர் வந்து சில காரியங்களுக்காக உங்கள்கிட்ட சீரியஸாய் பேசுவது, ஜெபிக்க சொல்லுவது, இதெல்லாம் நீங்கள் உணர முடியும். ஒரே நாளில் இந்த அனுபவம் வந்துவிடாது. நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து பழகி பழகி ஆண்டவரோடு நெருங்க நெருங்க இந்த அற்புதமான ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா
ஜெபத்தில் அதன் பிறகு உங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. சாத்தானால் உங்களுடைய ஜெப நேரத்தில் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நுழைந்திருவீங்க. அதுக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். எங்கள் வீட்டில் ஒரு ஜபரை இருக்கிறது. நான் அதிகாலை எழும்பி 5 மணிக்கெல்லாம் ஜெபிக்க போனால் அந்த அறைக்குள்ளே போனால் முதலாவது நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். நல்ல வாய் திறந்து ஆண்டவரை துதித்து பாடி மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிப்பது உண்டு. அதன் பிறகு நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அங்கே தமிழ்நாடு மேப் ஒன்றை வைத்திருக்கிறேன். ஒரு பக்கம் இந்திய மேப் ஒன்றை பெரிதாய் வைத்திருக்கிறேன். தமிழ்நாட்டு மேப்புக்கு முன்னால் போய் நிற்பேன். ஆண்டவரே தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறேன், இங்கே ஒரு எழுப்புதல் வரணும், இங்கே தமிழ்நாட்டு மக்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கு எந்த மாவட்டத்துக்கு நான் ஜெபிக்கணும், மாவட்ட வாரியாக அதெல்லாம் குறிப்பு எழுதி இந்த மாவட்டம் குறிக்கப்பட்டிருக்கோம். நான் ஜெபம் பண்ண ஆவில நிரம்பி எந்த மாவட்டத்துக்கு நான் ஜெபிக்கணும். அப்போ பரிசுத்த ஆவில நிரம்பி ஜெபிக்கும் போது ஆவியானவர் மூலமாக தெளிவான ஒரு வழி நடத்துதல் கிடைக்கும். இன்றைக்கு தருமபுரி மாவட்டத்துக்காக ஜெபம் பண்ணு, மதுரை மாவட்டத்துக்காக ஜெபம் பண்ணு, கன்னியாகுமரி மாவட்டத்துக்காக ஜெபம் பண்ணு. குறிப்பாய் ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட மாவட்டத்துக்காக ஜெபிக்கிற ஒரு பாரத்தை உண்டாக்கி தெளிவாய் நம்முடைய ஆவியில் தெரியும், நம்ம உள்ளுக்குள்ளே ஆண்டவர் பேசுவது தெரியும். அதை ஃபோக்கஸ் பண்ணி ஆண்டவர் காண்பிப்பார். அப்போ அந்த மாவட்டம், அந்த மாவட்டத்தை கண் முன்னால் நிறுத்தி ஜெபிக்கும் போது அந்த மாவட்டத்தில் என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் அது ஆண்டவர் விளங்க பண்ணுவார். சபைகளுக்காக ஜெபம் பண்ணு, சபைக்கு எதுக்காக ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க ஆவியான ஒரு கைடன்ஸ் தந்துக்கிட்டே இருப்பார். நமக்குள்ள அந்த ஏவுதல் வந்து கொண்டே இருக்கும். அவன் நமக்குள்ளேருந்து அந்த ஏவுதல் வரும் அப்படியே ஜெபிக்க ஜெபிக்க. அப்புறம் கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் அங்கே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், அந்த கிரியைகள் என்னென்ன விதமான ஆவி அந்த மாவட்டத்தில் கிரியை செய்கிறது, அவைகள் கட்டப்பட அழிக்கப்பட ஜனங்கள் விடுதலை அடைய அப்படி ஜெபிக்கும் போது திடீர்னு ஆவியான நமக்குள் ஒரு பாரத்தை உண்டாக்குவார். பண்ட மாவட்டத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் உண்டான உடனே நீங்க அழ ஆரம்பிச்சிருவீங்க, அப்படியே கண்ணீர் வடியும். சில சமயம் இந்த மேப்பில் அந்த மாவட்டத்தில் கை வைத்து அழுது 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 சில நம்முடைய நேரம் ஜெபிக்க முடியான அந்த பாரத்தை கத்தர் உண்டாக்குவார். இதெல்லாம் பாருங்க, ஆவியானவர் செய்கிற ஒரு காரியம், அவர் தான் நமக்கு உதவி செய்கிறார். கண்ணீரோடு அழுது அழுது அந்த மக்களுக்காக ஆத்தம ரட்சிப்புக்காக ஜெபிக்கும் போது அதற்கு எவ்வளவு நேரம் ஆகுன்னு உங்களால் சொல்ல முடியாது. ஆவியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வரைக்கும் அந்த ஜெபம் போகும். என் ஜெபத்துக்கு பதில் வந்துட்டு ஆவியானவரே அதை உறுதிப்படுத்துவார். அந்த ஜெபத்தை முடிக்கிறதே ஆவியானவரே செய்வார். உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்னைக்கு ஜெபித்த ஜெபத்தில் ஒரு பெரிய திருப்தி. நான் அதுக்கு ஜெபம் பண்ணி முடித்த உடனே இந்திய மேப் பக்கமாக திரும்புவேன். இந்திய வரைபடம், எல்லா மாநிலத்தினுடைய பெயர்களும் எழுதப்பட்டு குறிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். இந்திய மேப்புக்கு நன்னால் நின்று நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் இந்திய தேசம், இங்கே இருக்கிற இத்தனை கோடி மக்கள், என் தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், தேசத்தை நேசிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கும் போது இன்னைக்கு எந்த மாநிலத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு ஜெபிச்சு ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் தெளிவாக நம்முடைய உள்ளத்தில் காண்பிப்பார். இன்னைக்கு ஜம்மு காஷ்மீருக்காக ஜெபம் பண்ணு, இன்றைக்கு வந்து பீகாருக்காக ஜெபம் பண்ணு, இன்றைக்கு வந்து வடகிழக்கு மாநிலங்கள் ஜெபம் பண்ணு. குறிப்பாக ஆவியானவர் கைடன்ஸ் நமக்கு தெரியும் அந்த ஏவுதல். அப்போ அந்த மாநிலத்தின் காரியங்களை சொல்லி ஜெபிக்கும் போது அதை குறித்த பல ரகசியங்களை நம்ம ஆவியில் ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அங்கே என்ன மாதிரி ஆவிகளை எதிர்த்து ஜெபிக்கணும், எவ்விதமான மக்கள் ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும் அந்த பாரத்தை உண்டாக்குவார். அப்படியே ஜெர்மனி முடிக்கும் போது, இந்தியாவுக்காக ஜெர்மனி முடிக்கும் போது அடுத்தது உலக வரைபடம். அந்த உலகத்தை கண் முன்னால் நிறுத்தி பல நாடுகளுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போயிருக்கிறார், பல நாடுகள் வழியாய் கடந்து போக பண்ணியிருக்கிறார், பல நாடுகளை பற்றிய விவரங்களை நான் வச்சிருக்கிறேன், போகாத நாடுகளை கொஞ்சம் அறிந்து வைத்திருக்கிறேன். ஜெபம் பண்ணு, உலகத்தில் இன்றைக்கி எந்த நாட்டுக்காக ஜெபிக்கணும். அப்போ ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது ஆவியானவர் அழகாக கைட் பண்ணி கொண்டு போய் நிறுத்துவார். இன்றைக்கு இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணு, அரபு நாடுகளுக்காக ஜெபம் பண்ணு, ஐரோப்பாவில் இருக்கிற இந்த குறிப்பிட்ட நாட்டுக்காக ஜெபம் பண்ணு. தெளிவாண்டவர் காண்பிப்பார், ஃபோக்கஸ் பண்ணி. அப்போ அந்த நாட்டுக்காக ஜெபிக்கும் போது அந்த தேசத்தின் காரியங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்க 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 மனதில் தெளிவாக தெரியும். அதற்காக ஜெபம் செய்வார். எல்லாம் ஜெபித்த முடித்த பிறகு இன்னும் ஏதாவது காரியத்துக்கு ஜெபிக்கணுமா நீ காத்திருக்கும் போது
ஆவியானவர் கைட் பண்ணுவார். சில ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லுவார், சில ஊழியங்களுக்காக ஜெபிக்க சொல்லுவார், அரசாங்கத்துக்காக ஜெபிக்க சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இந்த மாதிரி ஆவியானவருடைய உதவியோடு நீங்கள் ஜெபிக்க பழகுனீங்கன்னா நீங்கள் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி ஜெபம் பண்ணிட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஏன்னா உங்களை ஜெபத்தில் நடத்துகிறவர் ஆவியானவர். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களோட ஆவியில் நல்லா தெரியும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அவர் அந்த ஜெபத்தை கவனிக்கிறார். அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறது உங்களோட ஆவியில் நல்லா தெரியும். அந்த பரலோகத்தின் பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்கள். அந்த ஜெபத்திலேயே உங்களுக்கு அது விளங்கும். அப்போ உங்களுடைய ஜெப நேரம் ஒரு இனிமையான ஜெப நேரமாக மாறும். அந்த பாரத்தை ஆண்டவர் உண்டாக்கி ஜெபிக்க வைத்து அந்த ஜெபத்திற்கான பதிலையும் ஆண்டவர் உடனே உங்களுக்கு விளங்க பண்ணுவார். அப்போ ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அதான் பாருங்க, உங்களுக்கு ஒரு சகோதரர் ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. சின்ன பிள்ளை ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை வந்து ஏசியன்ட்டு வந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு. இதுக்கு ஜோமன் அதுக்கு ஜோமன் சொல்கிறாரு, என்னால் தூங்கவே முடியல. நீங்கள் இயேசுவிட்ட பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை அவர் நெருங்கி வர ஆரம்பிப்பார். ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுவார், ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஜெபம் வந்து நாம் கர்த்தரோடு பேசுவது, அவர் நம்மோடு பேசுவார். நீங்கள் போய் அவசர அவசரமாக சும்மா ஒரு அதிகாரம் வாசிக்கணும், ஒரு 5 நிமிஷம் ஆண்டவர் இதை ஆசீர்வதி அதை ஆசீர்வதியும் ஜெபம் பண்ணும் இந்த மாதிரி அவசரம் காண்பித்தீங்கன்னா ஆண்டவர் பேச முடியாது. அதுக்கு தான் அதிகாலை எழும்பி 1 மணி நேரமாவது காத்திருக்க பழகுங்கள். ஆண்டவருடைய பாத்தில் காத்திருந்து ஜெபிக்க பழகுங்கள். அவசரப்படாதங்க, நிதானமாய் காத்திருந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அதுக்கு தான் அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்கள் என்று சொல்லுவார். நீங்கள் பாடல 7 மணிக்கு ஜெபிக்க போன ஸ்கூலுக்கு நேராச்சு சீக்கிரம் வாங்கி உங்கள் அம்மா சத்தம் போடுவாங்க, பஸ் வந்துருமே சீக்கிரம் போகணுமே. இந்த அவசரத்தில் பேருக்கான ஜெபம் தான் இருக்கும். நீங்கள் தேவனோடு கூட அந்த ஜெப நேரத்தின் இனிமையை உணர முடியாது. தேவனோடு நீங்கள் ஐக்கியப்படுகிற சந்தோஷத்தை உணர முடியாது. ஜெபம் என்பது தேவனோடு பேசுகிற இனிமையான அனுபவம். நீங்கள் அதை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். காலேஜில் படிக்கிற ஒரு தம்பியை ஒரு நாள் சந்தித்தேன். என்கிட்ட பேசினது தெரிந்த தம்பி தான், அவர் சகோதரன் தான். பேசும்போது கேட்டேன், நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் அதிகாலையில் எழுப்பி ஜெபம், காலேஜில் படிக்கிற ஒரு வாலிபன், அதிகாலை எழும்பி ஜெபம் பண்ணுவேன், 3-4 மணி 5 மணி அதுக்குள்ளே நான் எழும்பிடுவேன், அதுக்கு மேலே படுக்கையில் இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போ திருப்பி கேட்டேன், எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு. அவங்க சொன்ன பதில் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆண்டவர் என்கிட்ட பேசு வரைக்கும் ஜெபம் பண்ணுவேண்ணே அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் என்கிட்ட பேசு வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். காலேஜில் படிக்கிற ஒரு தம்பி தினமும் ஆண்டவரோடு பேசுகிற ஒரு நல்ல ஒரு அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். நீங்கள் வாழ முடியும். நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நீங்கள் ஆண்டவர் கொஞ்சம் டைம் கொடுத்தால் போதும். நீங்கள் ஆண்டவுடைய பாத்தில் காத்துருன்னு பழகுனா போதும். இது வந்து நீங்கள் பழக 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 ஜெபத்தில் இந்த இனிமையான அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. ஆண்டவர் பாருங்கள், ஒரு சர்வாதிகாரி மாதிரி நம்ம நடத்துகிற தேவன் அல்ல. ஆண்டவர் அநேகர் விளங்கி கொள்ளுவதில்லை. சில சமயம் எனக்கு எல்லா வேலை ஊழிய வேலை பிஸி எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கூட்டத்துக்காக ஜெபிக்கணும், பிரசங்கத்துக்கு ஆயத்தப்படணும் போது நடுராத்திரி ஜெபாரிக்கு போவேன். ஜெபிக்க நடுராத்திரியில் போய் ஒரு மணி நேரம் நம்ம ஜெபிக்கலாம். எனக்கு வேறு டைம் இல்லை, டிவிக்கு பிரசங்கம் பண்ணணும், ஆஃபீஸ் காரியம் பார்க்கணும், எல்லாம் பிஸியாக முடிச்சுட்டு சில சமயம் நடுராத்திரி 11:30-12 மணிக்கு ஜெபாரிக்கு போவேன். நம்ம இப்போ தனிமையாக ஜெபிச்சுட்டு பிரசங்கக்கு ஆண்டவர் தரணும், இந்த கூட்டத்துக்காக ஜெபிக்கணி போனால் ரொம்ப டயர்டாயிரும். காலையிலிருந்து தொடர்ந்து ஊழிய வேலைகள் சரீரம் ரொம்ப டயர்டாகிறோம். ஆனால் ஜெபிக்கணுமே, கூட்டம் இருக்குது, செய்தி ஆண்டவர் தரணுமே, அந்த மாதிரி ஒரு ஆத்திரத்தில் ரொம்ப டயர்டாக தூக்க கலக்கத்தில் போய் உட்காந்து டயர்டாக உட்காந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசணுமே அப்படின்னு ஜெபிக்கும் ஒரு கண்ணெல்லாம் கட்டும், தூக்கம் அப்படியே நிற்கும், டயர்ட்னஸ் இருக்கும். ஆனாலும் ஜெபிக்கணும், விடக்கூடாதுன்னு உட்காந்த ஆண்டவர் சொல்லுவார், யூ ஆர் சோ டயர்ட், கோ அண்ட் டேக் ரெஸ்ட். நீ ரொம்ப டயர்டாக இருக்க, முதல்ல போய் 5 மணி நேரம் தூங்கு, விடியற் காலை எழும்பி என்கிட்ட வா, நான் உன்ட்ட பேசுகிறேன்னு சொல்லுவார். நம்மை விளங்கி கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பன் அவர். அவர் வந்து ஒரு சர்வாதிகாரி மாதிரி இப்படியே உட்காந்துருனே நம்மளை அடக்கி வைக்கிற தேவன் அல்ல. நம்மை விளங்கி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவரோட பழகி பாருங்கள், ரொம்ப டயர்டாக இருக்கு, ஆண்டவர் உடனே பேசுவார். நீ ரொம்ப டயர்டாக இருக்க, இப்போ நான் பேசுனா கூட உன்னால் விளங்கி கொள்ள முடியாது, போய் தூங்கு, ஒரு 5 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கு வா, நான் உன்ட்ட பேசுகிறேன்னு சொல்லுவார். அதே மாதிரி ஆண்டவர் 5 மணிக்கு என்னை எழுப்பிடுங்கன்னு பார்த்தா நல்லா
நித்திரை பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு வந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ ஆண்டவர் வந்து அழகாக பேசுவார், இந்த கூட்டத்துக்கு என்ன பிரசங்கம் பண்ணணும், அங்கே என்ன நடக்க போகுது, எப்படி நீ ஜெபிக்கணும், அதெல்லாம் ஆண்டவர் சொல்லி தருவார். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, இது ஒரே நாளில் எனக்கு வரலை, இதற்காக பல மாதங்கள் சில வருடங்கள் நான் வந்து தாகத்தோடு இந்த தேவ பிரசன்னத்தை தேடினேன். நீங்கள் தேடுங்க, வாஞ்சையோட தாகத்தோட தேடுங்க. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை விட அவர் ரொம்ப விருப்பத்தோடு நம்மோடு பேச ஆசையாக இருக்கிறார். நீங்கள் ஆசையாவுடைய சமூகத்துக்கு போங்க. நீங்கள் உங்களுடைய நேரத்தை வீணாக்குகிற பாதிக்கிற காரியத்துக்கு இடம் கொடுக்காதபடி தேவ சமூகத்தில் காத்திருக்க உங்களுக்கு நல்ல இடம் கொடுங்க. ஆவியானவர் உதவி செய்வார். நல்ல பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிங்க. நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் துதித்து அப்படியே ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து களி கூர்ந்து தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருக்க எப்பொழுதும் பழகி கொள்ளுங்க. நீங்கள் அப்படி அதிகாலை எழும்பி ஜெபிச்சு பழகிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, வெளியில் போகும்போதெல்லாம் அந்த தேவ பிரசன்னத்தின் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் உணருவீங்க. உங்கள் முகமே காட்டி கொடுக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க. ஆண்டவர் உங்களோடு எப்பவுமே இடைப்படுவதை உணர முடியும். ஜப அறையிலே மாத்திரம் இல்லை, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கூட அவர் உங்களோடு பேசுவதை உணர முடியும். நீங்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கும்போது கூட ஆண்டவர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோடு நெருங்கி பழகிட்டீங்கன்னா ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் விளங்கி கொள்ளுவீங்க. அவர் எவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நெரிசலில் நீங்கள் இருந்தாலும் அவர் உங்களோடு பேசுவது உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுடைய ஜப நேரம் வித்தியாசமாய் மாறும். ரொம்ப அற்புதமாய் ஆண்டவர் நடத்துவார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது சில சமயம் கண்ணீர் விட்டு அழுவீங்க, ஏங்கி ஏங்கி அழுவீங்க. உங்களுக்கே தெரியும், ஆவியானவர் உங்கள் மூலமாய் அழுது விண்ணப்பம் பண்ணுகிறார். அதுதான் நான் பார்த்துருக்கிறேன். இப்போ இந்த மீட்டிங்காக ஜெபிக்கும் போது கூட அழுது புலம்பி ஜெபிக்க முடியாத பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். என்ன, உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார், உங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். அப்போ ஆவியானவரே வந்து உங்களுக்காக அவர் மன்றாடி விண்ணப்பம் பண்ணுகிறார். இந்த மாதிரி நீங்கள் பழகிட்டீங்கன்னா தொடர்ந்து அந்த அனுபவத்தை குறித்த ஆழமான காரியத்தை ஆவியானவர் நடத்துவார். உங்களுடைய ஜபம் வித்தியாசமாக இருக்கும். சில நேரம் போராட்ட ஜபம், கோபத்தோடு நீங்கள் யுத்தம் பண்ணுற மாதிரி அந்நிய பாஷை வரும் ஜெபிப்பீங்க. அது ஆவியானவர் பிசாசை எதிர்த்து யுத்தம் பண்ணுகிற ஒரு காரியம். இப்படி விதவிதமான ஜப அனுபவங்களுக்குள்ளே ஆவியானவர் உங்களை வழி நடத்தி கொண்டு செல்லுவார், அவர் உதவி செய்வார். பிரியமானவர்களே, வசனத்தை கேட்டீங்கல்ல, ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறாரில்ல. தானியலை போல ஜெபிக்கன்னு ஆசைதா, ஜெபிக்க முடியலையே. எஸ்தர் மாதிரி ஜெபிக்கன்னு விருப்பம்தான், அப்படி ஜெபிக்க முடியலையே. ஒரு மணி நேரம் ஜெபிக்கன்னு விரும்புகிறேன், அதிகாலையிலுமே ஜெபிக்க விரும்புகிறேன், முடியலை. என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், சில சமயத்தில் தடுமாற்றம் கலங்குறீங்களா? ஆவியானவர் உதவி செய்வார். நீங்கள் எப்படி ஜெபிக்கணும், என்ன ஜெபிக்கணும், மணிக்கணக்காக ஜெபிக்க கிருபை தருவார். ஆவியானவர் உதவி செய்கிறவர். அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபத்தில் உதவி செய்கிற ஆவியானுடைய வல்லமை என் மேலே இறங்கட்டும். ஜெப ஆவி எனக்குள்ளே ஊற்றப்படட்டும். மன்றாட்டின் ஆவி ஊற்றப்படட்டும். ஆவியானவரே எனக்கு ஜெபத்தில் உதவி செய்யுங்கன்னு கேட்குறீங்களா? இன்று முதல் ஆவியானவரே உங்களுடைய ஜெபத்தை பொறுப்படுத்த நடத்துவார். ஜெபிக்கலாமா அப்படின்னு ஆண்டவிடத்தில் தாகத்தோடு கேட்கணும். வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க, வாயை திறந்து கேளுங்க. எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், ஆவியானுடைய வல்லமை வேணும், நான் ஜெபிக்கிறதுல சிறந்து விளங்கணும், அந்த ஜெப ஆவி எனக்கு வேணும், மன்றாட்டின் ஆவி எனக்கு வேணும்னு கேளுங்க. தகப்பனே, என்னுடைய இணைந்து ஜெபிக்கிற இந்த மகளை பாரும், மகனை பாரும், இந்த பாலிப வயசுல தானியலை போல ஜெபிக்கணும், எஸ்தரை போல ஜெபிக்கணும், ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்கணும், எழுப்புதலுக்கு ஜெபிக்கணும், மணிக்கணக்கு ஜெபிக்கணும்னு பிள்ளைகள் விரும்புறாங்க. ஆனால் தடை ஏற்படுகிறது, சோர்வு ஏற்படுகிறது, ஜெபிக்க முடியலை. ஆவியானவர்களுக்கு உதவி செய்கிறவர், உதவி செய்கிறவர், உதவி செய்கிற ஆவியானுடைய வல்லமை பிள்ளைகள் மேலே இறங்கட்டும், இப்பொழுது இறங்கட்டும், இந்த மகள் மேலே இறங்கட்டும், இந்த மகன் மேலே இறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றப்படட்டும், மன்றாட்டின் ஆவி ஊற்றப்படட்டும், ஜபக்கத்தின் அக்னியினாலே நிரப்பும். இன்று முதல் அவருடைய ஜப வாழ்க்கை மாறட்டும். அதிகாலையில் எழும்பி ஜபிக்க கருமை தாரும், நடுராத்திரியில் ஜபிக்க உதவி செய்யும், மணிக்கணக்காய் ஜபிக்க கருமை தாரும், கருத்தாய் ஜபிக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானுடைய அக்னி அவங்களுக்குள்ளே பற்றி எரியட்டும், அந்த ஜப அக்னி பற்றி எரியட்டும். அப்படி வல்லமை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம். ஜபத்தில் நீர் புது அனுபவங்களை பிள்ளைகளுக்கு தருகிறதற்காய் நன்றி.
அப்படி ஆசீர்வதித்து எழுப்புதலுக்காக அவளை எழுப்பி ஜெபித்து வைத்து நீர் பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெப ஆவியை உங்களுக்குள்ளே வைத்து விட்டார். இன்னிலிருந்து ஜெபத்தில் மாற்றம் இருக்கும். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, அவர் அழகாய் உங்களை நடத்துவார். ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalu Mavadi, Tuticorin District, 628-211. Our phone number 04639-220022. info@jesusredeems.org. God bless you.